கிறிஸ்துமஸை முன்னிட்டு மயிலாடுதுறை ஜெனிஃபர் ஸ்வீட் அண்ட் பேக்கரி விற்பனை நிலையத்தில் 10 அடி உயர மணிக்குண்டு வடிவ கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளருடன் செய்தியாளர் அருண் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்களிடையே அதற்கான கொண்டாட்டங்கள் தற்போது தொடங்கியுள்ளன. தற்போது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அடையாளமாக உள்ள மணிகுண்டை வந்து தத்ரூபமாக கேக் மூலம் உருவாக்கி ஜெனிஃபர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஏராளமான பொதுமக்கள் வந்து ஆர்வமுடன் வந்து செல்ஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மணிகுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1940 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இங்கிலாந்து இவங்களுக்கு இடையில் வந்து நடந்த போரில் வந்து இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றதன் நினைவாக இந்த மணிகுண்டு வந்து மயிலாடுதுறை மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்போது பொதுமக்கள் மணி பார்க்கறதுக்கு ஏதுவாக இந்த மணிகுண்டு வந்து அந்த காலகட்டத்தில் அமைச்சாங்க. அது தற்போது பாரம்பரியமாக மயிலாடுதுறையோட அடையாளமாக விளங்கிட்டு இருக்கு. அந்த கேக் வந்து வடிவமைச்சது குறித்து நம்ம கூட வந்து கடை உரிமையாளர் பவுல்ராஜ் இருக்காங்க. அவங்கள்ட்ட அது எப்படி வடிவமைச்சாங்க, என்னென்ன விற்பனைகள்லாம் நம்ம கடையில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்காக போயிட்டு இருக்குன்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க, அந்த கேக் வடிவமைச்சது அது நம்ம புத்தாண்டு கிறிஸ்மஸ்க்காக என்னென்ன வியாபாரம்லாம் போயிட்டு இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இந்த மணிக்கூண்டு வந்து மயிலாடுதுறையின் பாரம்பரியமிக்க ஒரு சின்னமாக விளங்குகிறது. மயிலாடுதுறை என்றாலே இந்த மணிக்கூண்டு அனைவருக்கும் நினைவு வரும். ஆகவே இந்த ஆண்டு புத்தாண்டு திருவிழாவிற்காக வேண்டி வருட வருடம் வேற எதையாவது செய்வோம், ஆனால் இந்த ஆண்டு நம்ம ஊரை மையப்படுத்தி நம் ஊரின் பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களது உழைப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மணிக்கூண்டு கேக்கை உருவாக்கி உள்ளார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இரவு முழுவதும் கண்விழித்து இருந்து இந்த வேலையை செய்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ எடை இருந்தால் தான் இந்த கேக்கை செய்ய முடியும். அந்த அளவுக்கு அதை சிரமம் எடுத்து செய்து இன்று மயிலாடுதுறையில் ஒரு நினைவு சின்னமாக உள்ள மணிக்கூண்டை நமது நிறுவனத்தில் நிறுவியுள்ளோம். நிச்சயமாக இப்போ இந்த கேக் மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன சிறப்பு கேக்குகள் வேற என்ன வகைகள்லாம் இப்போ நம்ம விற்பனைக்கு போயிட்டுருக்கு? அதாவது ப்ளம் கேக் ரிச் ப்ளம் அப்படின்னு சொன்னால் நிறைய உலர் பழங்களை ஊற வைத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே ஊற வைத்து அதன் பின்பு அதை பக்குவம் செய்து அந்த கேக்கை தயாரிக்கிறோம். அது ரிச் ப்ளம் கேக் என்று சொல்கிறோம். அதே போல் பனானா கேக்கு, ஃப்ரூட் கேக்கு, அதே போல் இந்த பிளைன் கேக்கு, நெய் கேக்கு, இன்னும் பல விதமான கேக்குகளை தயார் செய்து இந்த ஆண்டு புதுமையாக வைத்துள்ளோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மயிலாடுதுறையிலிருந்து News7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.